இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்தால் வேறு இரு கரங்கள் வணங்கும் உன்னை கடவுளாக. இதை கூறியவர் அன்னை தெரேசா அவர்கள். இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அதானே கேக்குறீங்க? கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்த்தி, அ ப்ரவுட் ஹெட்வேயன். தி ஹெட்வே இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமானது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை இந்த சமுதாயத்தில் மேம்படுத்துவதற்காக அயராது உழைக்கும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இதுல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நாம என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களும் இதுல உங்களோட பங்களிப்பை கண்டிப்பாக கொடுக்கலாம். சோ ஆஸ்பயர் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட். அதுல வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட தனித்திறமைகள், அதாவது பாட்டு பாடுதல், நடனமாடுதல், வேறு ஒரு சில திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆஸ்பயர் அப்படின்றது இந்த ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம செலிபிரேட்டி ஃப்ரெண்ட்லி ஸ்பார்க்லிங் தீபாவளி வித் ஸ்பார்க்கிள்ஸ், அதாவது இப்போ உங்களுடைய ஒரு சில நாட்கள், அதாவது பர்த்டே, பிறந்த நாள், ஆனிவர்சரி, அம்மா அப்பாவோட பர்த்டே, இல்லை வேற யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்க எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா இதை ஒரு ஃபேமிலி கூட கொண்டாடாம வெளியே இன்னொரு ஃபேமிலி, அதாவது ஒரு சில குழந்தைகள், ஆசிரமம், அதுல இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவங்க கூட கொண்டாடுறதுக்காக அதை நாங்க அரேஞ்ச் பண்ணி தரதா இந்த செலிபிரேட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ். இதுக்காக நீங்க எப்பனாலும் எங்களை அணுகலாம். அது மட்டும் இல்லாம ஸ்பார்க்லிங் தீபாவளி வித் ஸ்பார்க்கிள்ஸ், அதாவது இந்த தீபாவளி இல்லை ஒரு ஒரு வருஷமும் நம்ம வீட்டில் கொண்டாடுற தீபாவளியை வேற வெளியே கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கிட்ஸ், அதாவது ஸ்பெஷல் கிட்ஸ், அவங்க கூட அப்புறம் ஆசிரமத்தில் அகைன் கொண்டாடுறது தான் ஸ்பார்க்லிங் தீபாவளி வித் ஸ்பார்க்கிள்ஸ். இதுக்காகவும் நாங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவோம். அப்பயும் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பு, படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு மற்றும் அவங்க வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணுறது, அதாவது லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாமும் நம்ம செஞ்சுட்டு வரோம். இது தவிர வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் அ வாரியர், அதாவது மாற்றுத்திறனாளிகளையே அவங்கள செல்ஃப் சஃபிஷியண்டாக இருந்து அவங்க மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு, அதாவது ஒரு கேலண்டர் லான்ச், அதாவது ஒரு 12 பேரை வச்சு லான்ச் பண்ணுறது தான் ஐ எம் அ வாரியர் அப்படின்ற ப்ரோக்ராம். இது இல்லாமல் வந்துட்டு பவர் ஆஃப் ஜெஸ்டர்ஸ், நம்மளை வந்துட்டு சைன் லாங்குவேஜை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறது தான் வந்துட்டு பவர் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஓட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாடல்ஸ், அவங்கள வந்து ரேம்ப் அப் பண்ண வச்சு அவங்களுக்குள்ளே இருக்க இன்னொரு திறமையை வந்து வெளியே கொண்டு வர்றது தான் இன்க்ளூசிவ் ஓட். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபயர், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை சப்போர்ட் பண்ணுறது. இதுக்காக வீல் சேர், பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட் டீம், ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வீல் சேர் ஹூப்ஸ்டர்ஸ் அண்ட் பிட் ஸ்மாஷர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ். இதை தவிர ராந்தேவோ, ஐஏகான், கிஃப்ட் ஆஃப் லைஃப், அதாவது இந்த பிளட் கேம்ப், ஆர்கன் டொனேஷன் கேம்ப் நடத்துறது. ராந்தேவோ அண்ட் ஐஏகானில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி அண்ட் அது ரிலேட்டடான டாபிக்ஸில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ப்ளஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்களோட திறமையை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நிறைய இடங்களில் உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் தரலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் இதுதான் வந்துட்டு ஜாய் ஆஃப் கிவிங். இந்த அக்டோபர் முதல் வாரத்தை வந்து ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயது சிறுவன், ஒரு குழந்தைக்கு வந்து ADHD ப்ளஸ் சீஜர் டிசார்டர் இருக்குது, அவங்களோட சிங்கிள் மதர் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த வீக் நாங்கள் அதை பண்ணிட்டுருந்தோம். அதில் நீங்கள் நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து இந்த வீக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக எல்லா நாளுமே ஜாய் ஆஃப் கிவிங் தான். ஸோ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுவரைக்கும் கொடுத்த அனைவருக்கும், இனிமேல் கொடுக்க போகிற உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யக்கூடிய அனைவருக்கும் இரு கைகளை கூப்பி நாங்கள் வணங்குகிறோம். நன்றி.